வணக்கம், இது ஃபாரன் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ இன்றைக்கி வந்து நிறையா ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த ஃபன்னான விஷயங்களை நம்ம சீரியஸாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? ஏதோ வந்து ரெண்டு குரூப் வந்து போயிட்டு வெட்டுக்குத்தில் சண்டை போட்டு அடித்து பயங்கரமாக கலவரமாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிலாம் கிடையாது. இவங்க போனது எதுக்குன்னா, திரு முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, அவரோட ஜெயந்திக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து பிறந்தது இறந்தது இரண்டு முறை நாளாக அமைஞ்சதுனால அன்றைக்கி வந்து அவரோட சிலைக்கு வந்து மாலை போட போவாங்க. ஸோ அதை கொண்டாடினது தான் நம்ம மக்கள். ஸோ நம்ம மக்கள் வந்து இந்த லட்சணத்தில் கொண்டாடியிருக்காங்க. ஏன்பா, ஒரு பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவோம் நம்ம? ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவோம், ஸோ வாழ்த்து சொல்லி கொண்டாடுவோம். சரி, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? இறந்துட்டாருன்னா ஒரு நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம். அமைதியாக இருந்து அவரோட எண்ணங்கள்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்லாம் வேண்டிக்குவோம். அவரோட கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க வந்து அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்லாம் வேண்டிக்குவாங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக ஆறறிவுள்ள மனிதர்கள் எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம பயப்பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. எப்படின்னா, பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து பொது சொத்துக்களை சேதம் பண்ணி கலவரம் பண்ணியிருக்காங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காது, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. ஸோ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த பஸ் எல்லாம் உடச்சிருக்காங்க இல்லையா, அது சின்ன பசங்க தான் உடச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து ரெண்டாவதாக வருவோம். முதல் விஷயம் வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை உடச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது ஒருவேளை ஃப்ரீ பஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ உடச்சாங்க இல்லையா, அந்த உடச்ச பசங்களோட வீட்டில் இருக்க அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ வயதான பெண்களோ வந்து ஃப்ரீயாக போகிறாங்கல்ல, இப்போ கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுத்துருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பஸ்ஸு லாஸ் ஆகும், கரெக்டுங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்கூல் பசங்க தான் உடச்சிருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மொக்க போடுற மாதிரி ஆயிரும். யோசிச்சு பாருங்களேன், அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் திறந்துருச்சுன்னா பஸ் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்க போகிறதுக்கு பஸ் வசதி இல்லாமல் ஒன்று ரெண்டு பஸ்ஸு தான் சில ஊர்களில் இருக்கும். அங்கேயும் வந்து இந்த பஸ்ஸை உடைச்ச தோழர்களோட சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பஸ் வசதிக்கு இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்களா? கிடையாது. ஸோ சாதாரணமான மனிதர்கள், ஆறறிவுள்ள மனிதர்கள்னால் இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்க. ஸோ அவங்க யோசித்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஓகே, ஜோக்ஸ் அப்பார், சீரியஸாகவே பேசுவோம். ஸோ அடிப்படையில் கேட்குற கேள்வி என்னென்னா, எதுக்கு இந்த கலவரங்கள், எதுக்கு அரசு சொத்தை வந்து சேதப்படுத்தணும்? நாங்கள்லாம் வந்து ஒரு வீரமான சமூகத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் கூட யாரும் வச்சுக்கக்கூடாது, எங்கள் கூட யாரும் மோதக்கூடாதுன்னு காட்டுறதுக்காகவா, இல்லை வந்து எங்கள்கிட்ட வாக்கு எண்ணிக்கை பலம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவா? உண்மையான வீரம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? நம்ம தேவர் மகன் டைலாக்லாம் சொல்ல போகிறதில்ல, அப்படியே ஒரு 101 வருஷம் பின்னாடி போகிறோம். ஸோ 101 வருஷம் பின்னாடி போனோம்னா என்ன நடந்துச்சு? முதல்ல வந்து 1871 வங்காளத்தில் வந்து முதல் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. அது மதராஸ் மாகாணத்தில் 1900 அப்புறம் தான் இங்கே வருது. ஸோ அந்த சட்டம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 89 சாதிகள், கல்லர், மறவர், பிரமலை கல்லர், வன்னியர், பறையர், அம்பலக்காரர், இப்படி வந்து நிறைய வளையர் எடுத்துக்கலாம். இப்படி வந்து நிறைய எல்லா சமூகத்திலையும், டோட்டலாக எல்லா சமூகத்திலிருந்தும் ஒரு 89 சாதிகளை வந்து பொறுக்கி எடுத்து வந்து அவங்கெல்லாம் வந்து குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி வெள்ளை அரசு வந்து சொல்லுது. ஸோ இதை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவு பண்ணுறாங்க. இந்த குற்றப்பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நைட்டில் வந்து அவங்க வீட்டில் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பொது இடத்துலையோ அல்லது காவல் நிலையத்திலையோ தான் இருக்க முடியும். வெளியூருக்கு வந்து 6 மணிக்கு மேலே போக முடியாது. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அவங்கள வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிடும். இதெல்லாம் எதுக்குன்னா, சமூகத்தில் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அதாவது இன்றைக்கி பண்ணாங்க இல்லையா இதே மாதிரி கலவரங்களை அவங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 89 சமூகத்தைச் சேர்ந்தவங்களையும் வந்து காவல்துறை வந்து தீவிரமாக கண்காணிச்சிச்சு. ஸோ இதை எதிர்த்து வந்து 1920 வந்து பிரமலைக்கல்லர் சமூகத்தைச் சேர்ந்த
மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ எங்கே போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்க பெருங்காமநல்லூரில். ஸோ இந்த பெருங்காமநல்லூர் போராட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்படலைன்னா இதை முழுசாக கேளுங்க. அங்கே வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக, வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக, பிறப்பின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் எங்களை எப்படி வந்து நீங்கள் குற்றவாளிகள்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சு, இந்த 89 சமூகங்களில் குறிப்பிட்டு சொல்லப்படுற பிரமலை கள்ளர் சமூகம் வந்து போராட்டம் நடத்துது. அதை வந்து வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி சூடு கொண்டு அடக்கிறாங்க. அதில் 16 பேரை சுட்டு கொள்கிறாங்க. அதில் மாயக்கால் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்மணி உட்பட 16 பேரை துப்பாக்கியில் சுட்டு கொள்கிறாங்க. ஸோ இது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரியான ஒரு வந்து வெள்ளைக்காரர்களோட திட்டமிட்ட துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதானே வீரம். நீ வந்து எப்படா என்னை வந்து சாதியின் அடிப்படையில் வந்து என்னை வந்து குற்றவாளின்னு சொல்லுவ, என்னை திருடன்னு எப்படி சொல்லுவ, என்னை கொள்ளக்காரன் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பெண்மணி உட்பட அத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதுதானே வீரம். ஒரு பஸ்ஸை உடைக்கிறதோ அல்லது ஒரு வேனை வெடுக்க உடைக்கிறதோ வீரம். ஸோ நம்ம இன்ஸ்பிரேஷனாக எதை எடுத்துக்கணும்? அப்போ நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறதுலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் எதுக்கு இந்த வன்முறை அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக வந்து நிற்கிது. சரி, நீங்கள் இப்போ இந்த வன்முறையெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு பின்னாடி ஒரு தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, சாதி தலைவர்கள். ஸோ அவங்களால உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற இந்த வெட்டி சாதி பெருமை, குலப்பெருமை இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் என்ன நல்ல நல்லது நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை வந்து உங்கள் சாதி சங்கத்தில் வந்து ஒரு இன்ஸ்டியூட், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, அதில் படித்து நான் வந்து கலெக்டர் ஆகிட்டேன், அல்லது வந்து நான் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகிட்டேன், நான் டாக்டர் ஆகிறதுக்கு வந்து என்னோடய சாதி சங்கம் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுச்சு, எனக்கு மருத்துவ சீட்டு கொடுத்துச்சு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுச்சு, அப்படி ஏதாவது உங்கள் சமூகம் பண்ணிச்சா, அப்படி ஏதாவது உங்கள் சமூகம் பண்ணியிருந்துச்சுன்னா அதுதான் உண்மையாலுமே உங்கள் சமூகத்துக்கு பெருமைப்படுற ஒரு விஷயம், நீங்களும் பெருமைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு இதே அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். ஸோ உண்மையால் ஒரு சாதிக்கான பெருமை அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு வெறும் பிறப்பின் அடிப்படையில் எப்படி ஒரு சாதிக்கு பெருமை வர முடியும்? இப்போ முத்துராமலிங்கம் அவர்களோ மருது சகோதரர்களோ அவர்கள் பிறந்தபோது அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதுகளையும் தியாகங்களையும் செஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ அது அவங்களோட பெருமை, அது எப்படி உங்களோட பெருமை ஆகும்? நீங்கள் ஏதாவது செஞ்சால் தானே அது உங்களுக்கு பெருமை. இதெல்லாம் விட ஹைலைட்டாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாதி சங்கம் சங்கம்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஜாதி சங்கங்கள் எப்படி உருவானுச்சுங்கிற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஜாதி சங்கங்கள் எதற்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எங்களுடைய சமூகத்துக்கு வந்து கல்வி இல்லை, பொருளாதாரம் இல்லை, எங்கள் மக்கள் யாரும் படிக்கலை, அவங்க முன்னுக்கு வரணும்னா அவங்களுக்கு எங்களுக்கு சில சலுகைகள் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு சமூகத்தைச் சேர்ந்தவங்களும் ஆர்கனைஸ்டாகி வெள்ளைக்காரர்களோடு நடத்திய பேரத்தின் விளைவாக தான் சாதி சங்கங்கள் உருவாகுது. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப லேட்டாக வருது. சாதி சங்கம்லாம் ஆண்டாண்டு காலமெல்லாம் சாதி சங்கங்கள் கிடையாது, 1900 பிற்பகுதியில் தான் இந்த சாதி சங்கங்கள் வருது. ஸோ உண்மையான ஒரு சாதி சங்கம் அப்படித்தானே இருக்கணும். என் பசங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு இல்லைப்பா, எங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ வெல்ஃபேர் தேவைப்படுது, அப்படித்தானே பேசணும். அதை விட்டுட்டு ஒரு சமூகத்துக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒன்றா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வன்முறையை உருவாக்குறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்குது? இதை வந்து நான் வந்து தேவர் சமூகத்துக்கு மட்டும் சொல்லலை, நான் வந்து அக்னியில் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், சூரியனில் பிறந்தேன்னு சொல்கிறவங்களுக்கும், இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க குருபூஜை நடத்துகிறாங்களே அவங்களுக்கும், அல்லது இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து குருபூஜை நடத்துகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும், இப்படி யாரெல்லாம் சாதியை மையப்படுத்தி அவங்க சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களை சாதி தலைவர்களாக முன்னாடி வச்சு கலவரங்கள் செய்கிறாங்களோ எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ இதில் பாரபட்சம்லாம் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த வன்முறைகள்லாம் நம்ம வந்து ஓட் பேங்க் இருக்கவும் வந்து இந்த அரசியல் தலைவர்கள்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி அந்த ஓட் பேங்க் ஒரு காரணம் தான், இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா, உங்களால் அரசுக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் வரலை பெருசாக. தூத்துக்குடி கேள்விப்பட்டீங்கல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதில் சாதி பார்த்து மதம் பார்த்தா துப்பாக்கியில் சுட்டாங்க கிடையாது இல்லையா? போராட்டம் பண்ண எல்லாருக்கும் அரசு வந்து நெத்தி பொட்டில் துப்பாக்கி வச்சு சுட்டுச்சு. அது மாதிரி அரசுக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னு தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன சாதின்னு பார்க்காது, என்ன பட்டம் என்ன குளம்லாம் பார்க்காது, துப்பாக்கியில் சுட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அவங்க அரசியல் தலைவர்களையோ சாதி தலைவர்களையோ இப்போ நம்பி வந்து அவங்க பின்னாடி போயிட்டு வந்து உங்களோட நிகழ்கால வாழ்க்கையை இழக்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ்லாம் ஓபிசிஸு லெக்சரர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஓபிசிகளுக்கான இடமே அங்கே ரொம்ப
குறைவாக நிரப்பப்பட்டிருக்கு. ஓபிசினா யாரு? நீங்கள் தான் ஓபிசி. பிசியும் எம்பிசியும் சேர்ந்தவங்க தான் ஓபிசி. நீங்கள் இடஒதுக்கீடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது. நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். அடுத்தது நம்ம மருத்துவ படிப்பில் வந்து இடஒதுக்கீடை ஃபுல்லாக நீக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்மளை சுற்றி நம்ம எல்லாரையும் சுற்றி உங்கள் சமூகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் சமூகத்தையும் சுற்றி தான் இந்த மாதிரி நமக்கு வந்து படிக்கக்கூடாது, நமக்கு வந்து எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நம்மளை சுற்றி இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இறுதியாக சொல்கிறது ஒன்று தான், திரு முத்துராமலிங்கம் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா நீங்கள் பண்ணுற இந்த கலவரங்களையோ அல்லது இந்த ஆர்ப்பாட்டங்களையோ வந்து மனசார ஏற்றிருப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, எங்களுடைய தலைவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் மடியில் வந்து பால் குடித்து வளர்ந்தவர்கள், எங்கள் தலைவர் வந்து பட்டியல் சமூகத்தையும் சகோதரராக நினைத்தவர், சாதி பேதம் பார்க்காதவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்றி கடன் என்னவாக இருக்க முடியும்? ஸோ அவரை மாதிரியே இருக்கணும்ல நீங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாத விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து அடிப்படையாக புரிய வேண்டிய விஷயம். ஸோ சொல்லணும்னு நினச்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இனிமேல் இதை கேட்குறதும் கேட்காமல் போகிறதும் உங்களோட விருப்பம். தொடர்ந்து வேற ஒரு விஷயத்தில் பேசலாம். நன்றி.